புஷ்டி போஷாக் சத்து மாவு என்று சொல்கிறார்கள். சத்து மாவு பண்ணி கொடுத்தா அது ஆகாரத்தில் அது சத்து உணவு, சத்து உணவு, சத்து மாவு உணவு, அது இப்போ சத்து உணவாக இருக்குது. சத்து சாத்வீகமான உணவு, உணவு என்பது சாப்பிட்றதெல்லாம் உணவு இல்லை, அப்படிலாம் இல்லை. சரியான எண்ணத்தை அளிக்கக்கூடிய உணவை நாம் உள்ள வேண்டும். உணவுக்கான உயர்ந்த தரம் என்பது சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பதிலே சாத்வீகமான உணவை நாம் உள்ள வேண்டும். அந்த சாத்வீகமான உணவை உட்கொள்வதற்கு அதுக்கு பயிற்சி தேவை, பக்குவம் தேவை, பயிற்சி தேவை. பக்குவம் மெச்சூரிட்டி, பயிற்சி ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கும் மெச்சூரிட்டியும் வருவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி ஏற்பாடு செய்ய வேண்டும். உடம்பிலே புஷ்டி, மனதிலே புஷ்டி. உடம்பிலே புஷ்டி என்பது ஸ்ட்ரென்த் என்பது இந்தியாவிலே இயற்கையை ஒட்டிய முறையிலே இவ்வளோ இடம் காலியாக இருக்கணும், இவ்வளோ இடம் தண்ணி இருக்கணும், காற்றுக்கு இவ்வளவு இடம், நீருக்கு இவ்வளவு இடம், ஆகாரத்துக்கு இவ்வளவு இடம் அப்படின்லாம் சொல்லி தினச்சரியா அத்தியாயம் என்பதாக அஷ்டாங்க ஹிருதயம் என்கிற ஆயுர்வேத புஸ்தகத்திலே தினச்சரியா அத்தியாயம் என்றிருக்கிறது. அந்த தினச்சரியா அத்தியாயத்திலே இந்த உடம்பிலே சீதம், அந்த கபம், உஷ்ணம் இதையெல்லாம் பார்த்து இந்த எந்தெந்த சரீரத்திற்கு வாகு, வாகு என்று சொல்கிறார் சரீரம், இந்த மாதிரியான சரீரம், பித்தம், கபம், வாத்தம், அதற்கு தகுந்தாற்போல் சாப்பாடெல்லாம் சரியான விதத்திலே சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி பயிற்சி முகாம்லாம் ஆற்றுக்கு வெளியில் ரெண்டு நாள் காஞ்சிபுரமாக தண்ணி ஊற்றுக்காதே வெளியூரா என்றெல்லாம் இல்லாமல் அந்த உடம்பு என்பது நமக்கு அனுகூலமாக இருந்து கீழே 5 மணி நேரம் உட்காரணும். நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி எல்லாரும் அவ்வளோ நேரம் ஸ்கூல்ல எல்லாம் விதம் வேறு, இப்போது மரத்தடியில் நடந்த ஸ்கூல்கள் வேறு, இப்போ வேறு, இப்போ எல்லாம் சௌரியமாக நடக்கிறதில்ல. மரத்தடி, மரத்தடி நிழல் தேவை. சாஸ்திரீயமான விவாகத்திலே நுகத்தடி நீர் தேவை. அது நுகத்தடி, அது அது பக்திக்கு இறைவனுடைய திருவடி தேவை. அதுக்காக ஷார்ட் அப்புறம் 100 அடி நடப்பது தேவை. புக்த்வா சதபதம் ரஜேத். அதுக்கு இப்படி இதற்கு நீங்கள்லாம் அடியெடுத்து வைக்க வேண்டும், முயற்சி செய்யணும். ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர.